வணக்கம். இது உங்க ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜூன் 4 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சோ ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். நீங்க என்ன ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் ஓபன் ஆகலனா டெலிகிராம் ஆப் ஓபன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பாக்கலாம். முதல் கேள்வி, 18th மக்களவை தேர்தலில் எத்தனை கோடி பேர் வாக்களித்து உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 64.20 கோடி. சோ பாத்தீங்கன்னா இப்ப 18th மக்களவை தேர்தல் வந்து 7 கட்டங்களாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த தேர்தல்ல எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 64.20 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. சோ உலகத்திலே பாத்தீங்கன்னா அதிகமான வாக்களிப்போட உலக சாதனை படைக்கப்பட்டிருக்கு இந்தியாவில. இப்போ இப்போ 18th மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்றது. இதுதான் உலகின் மிகப்பெரிய தேர்தல் திருவிழாவாக நடத்தப்பட்டது. சோ அதிகமான வாக்காளர்களை கொண்ட நாடாக நம்ம இந்தியா தான் இருக்கு. சோ இந்த 18th மக்களவை தேர்தலில் எத்தனை பேர் வந்து வாக்களிக்கிறதுக்காக தகுதி பெற்றிருந்தாங்க, 18 வயது நிரம்பி இவங்க எல்லாம் ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி பெற்றவங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 96.80 கோடி பேர் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. இதுல ஆண்கள் எத்தனை பேர் அப்படின்னா 49.70 கோடி பேர், பெண் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா 47.10 கோடி பேர். சோ இந்த மொத்த வாக்காளர்கள் 96.80 கோடி பேர்ல எவ்வளவு பேர் இந்த 18th மக்களவை தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா 64.20 கோடி பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. சோ உலகிலே வந்து அதிகமான வாக்குப்பதிவோட உலக சாதனை படைக்கப்பட்டிருக்கு. இந்த 64.20 கோடி பேர்ல எத்தனை பேர் பெண்கள் பாத்தீங்கன்னா 31.2 கோடி பெண்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அடுத்ததுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்க்காம விட்டுருப்போம் என்னன்னா, கிரேட் நிகோபர் பகுதியில இருந்து சோம்பன் பழங்குடியினர் பாத்தீங்கன்னா இந்த முறையாக தான் அந்த 18th மக்களவை தேர்தல் தான் முதன் முறையாக அவங்களுடைய வாக்கை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க, முதன் முறையாக வாக்களிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம், யாரு சோம்பன் பழங்குடியினர், இவங்க வந்து கிரேட் நிகோபர் பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 18th மக்களவை தேர்தலில் பாத்தீங்கன்னா 68,000 கண்காணிப்பு குழுக்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. 1.5 கோடி வாக்குச்சாவடி மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் யாருன்னா ராஜீவ்குமார். அடுத்த தேர்தல் ஆணையர்கள் யார் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார் மற்றும் SS சந்து ஆகியோர். சோ ஏற்கனவே இந்த 18th மக்களவை தேர்தல் பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், செப்பரேட் வீடியோ, நீங்க என்ன பாக்குறேன்னா செக் பண்ணி பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் 2nd கேள்வி, மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கிளாடியா ஷைன்பாம். சோ பாத்தீங்கன்னா இப்போ மெக்சிகோ நாட்டில் முதன் முறையாக ஒரு பெண் அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா கிளாடியா ஷைன்பாம் அப்படிங்கிறவங்க. கிளாடியா ஷைன்பாம் இவங்க பாத்தீங்கன்னா மொரேனா கட்சியை சேர்ந்தவங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டில் இந்த கட்சி தான் ஆட்சி அமைச்சு நடத்திட்டு வருது. சோ அடுத்து இப்போ நடைபெற்ற தேர்தலையும் அந்த மொரேனா கட்சியை சேர்ந்த கிளாடியா ஷைன்பாம் தான் இப்ப அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மெக்சிகோவுடைய முதல் பெண் அதிபர் வந்து இந்த கிளாடியா ஷைன்பாம், முதல் பெண் அதிபர். மேலும் பாத்தீங்கன்னா யூத குடும்பத்திலிருந்து பிறந்த ஒருத்தவங்க வந்து மெக்சிகோல அதிபராகிறது இதுதான் முதன்முறை. மெக்சிகோ அப்படிங்கிறது வட ஆப்பிரிக்க நாடு, வட அமெரிக்க நாடு, சாரி. நெக்ஸ்ட் 3rd கேள்வி, ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் கீழ்கண்ட எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஆன்சர் லெபனான். சோ ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் நம்ம ஏற்கனவே அதிகமா பார்த்திருப்போம். ஹமாஸ் பிரிவினர் வந்து காசா பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்து வாக்னர் படை வந்து ரஷ்யா. அடுத்து பாத்தீங்கன்னா தலிபான்கள் வந்து ஆப்கானிஸ்தான். இந்த மாதிரி நம்ம வரிசையா பார்த்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க. இப்ப எதுக்காக இந்த ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் பத்தி பாக்குறோம்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையே வந்து போர் நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துட்டு வரோம். சோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியின் ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையே பாத்தீங்கன்னா அக்டோபர் 7 லாஸ்ட் இயர் அக்டோபர் 7 போர் தொடங்கியது. அதுல இருந்து இப்போ வரைக்கும் போர் நடைபெற்று வருது. சோ இந்த போருக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஹமாஸ் பிரிவினர் வந்து இந்த இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க, ஏவுகணை ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்திருப்பாங்க. சோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில தான் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் கிட்ட வந்து போர் தொடங்கியது எப்போ, அக்டோபர் 7. சோ இந்த போர்ல ஹமாஸ் பிரிவினருக்கு வந்து சப்போர்ட் பண்ற வகையில தான் இந்த ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர், லெபனான் நாட்டை சேர்ந்த ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டுறாங்க. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டின் ராணுவ படைப்பிரிவு தலைமையகத்துல ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்போ ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் பத்தி நம்ம பாக்குறோம். ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து இதே மாதிரி சமீபத்துல நம்ம என்னென்ன பாத்திருப்போம், இந்த ஹமாஸ் பிரிவினருக்கு வந்து சப்போர்ட் பண்ற வகையில பாத்தீங்கன்னா ஹூதி கிளர்ச்சியாளர்கள்
ஏமன் நாட்டின் ஊதி கிளர்ச்சி அழகு செங்கடல் வழியா பயணித்து கூடிய இஸ்ரேல் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாத்திருப்போம். அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் டைம்ல பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட இருக்கக்கூடிய ஒரு தனியார் ராணுவ படை தான் இந்த வாக்னர் வந்து ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாத்திருப்போம். அடுத்து தலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல தலிபான்களுடைய ஆட்சி தான் நடைபெற்று வருது இப்போ. அடுத்து ஹமாஸ் இது வந்து காசா பகுதி பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை சேர்ந்ததான் ஹமாஸ் பிரிவினர். அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து 1948 தான் உருவாக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, நீர்த்துளிகளால் உடைக்கப்படும் இயற்கை தாதுக்கள் நானோ துகள்களை உருவாக்கும் என எந்த ஐஐடி கண்டுபிடித்துள்ளது? ஐஐடி மெட்ராஸ், சென்னை ஐஐடி. ஐஐடி மெட்ராஸ் தான் இப்போ நீர்த்துளிகளால் உடைக்கப்படக்கூடிய இயற்கை தாதுக்கள் வந்து நானோ துகள்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்க. சோ இந்த சென்னை ஐஐடி பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து சயின்ஸ் இதழ்ல வந்து அவங்களுடைய ஆட்கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ அதுலதான் தெரிவிச்சிருக்காங்க நீர்த்துளிகளால் உடைக்கப்படக்கூடிய இயற்கை தாதுக்கள் வந்து நானோ துகள்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐந்தாவது கேள்வி, ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 4ஆம் தேதி. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 4ஆம் தேதி தான் ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன், அதாவது ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து இதே மாதிரி சிம்பிள் டேஸ் பார்க்கலாம். சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் மே 25ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம் வந்து ஜூன் 12ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தேசிய குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 14ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. உங்களுக்கான கேள்வி, இந்த தேசிய குழந்தைகள் தினம் யாருடைய பிறந்த நாள்ல அனுசரிக்கப்படுது? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து உலகளாவிய குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜனவரி 24ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் வந்து அக்டோபர் 11ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை பத்தி பாக்கலாம். இது வந்து 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இதோடைய தலைமகம் எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க்ல இருக்கு. இதோடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருக்க முடியாது அந்தோனியா குட்டரஸ். இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். ஐக்கிய நாடுகள் சபையில மொத்தமா எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு அப்படின்னா 193 உறுப்பு நாடுகள் இருக்கு. ஆறாவது கேள்வி, தேர்தலில் படிவம் 17C பயன்பாடு என்ன? பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை எண்ணுதல். லாஸ்டா வந்து தேர்தல் பதிவான வாக்குச்சாவடியில மொத்தமா எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றத எண்ணுவதற்கான பயன்பாடு கொண்டதான் இந்த ஃபார்ம் 17C அப்படிங்கறது. எதுக்காக ஃபார்ம் 17C அப்படின்னு பாக்குறோம்னா, இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. இதுக்கான சில நடைமுறைகள் வந்து தேர்தல் ஆணையம் வகுத்திருக்காங்க. தேர்தல் விதிகள் 1961 பிரிவு 54A கீழ் தேர்தல் அதிகாரியோடு மேஜலிக்கக்கூடிய தபால் வாக்குகள் தான் ஃபர்ஸ்ட் எண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை பணிக்கு வந்து 2-2 தான், 17C படிவம் ஃபார்ம் 17C. அப்புறம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு பகுதி, அதாவது கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மட்டும் தான் தேவைப்படும். இந்த ரெண்டு மட்டும் தான். 17C படிவம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஓட் பண்ண போறோம் வாக்குச்சாவடி மையம் போலிங் பூத், அங்க வந்து தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. சோ அவங்க தான் இதை ஃபில் பண்ணுவாங்க இந்த 17C படிவம், அதாவது வாக்குச்சாவடி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க, யார் வந்து வாக்களிக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து அனுமதிக்கப்பட கிடையாது, இந்த மாதிரியான விவரங்கள் அடங்கிய படிவம் தான் இந்த 17C படிவம். சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா தேர்தல் என்ற அன்னைக்கு இது வந்து ரெண்டு பகுதியை கொண்டது. பகுதி ஒன்னுல வந்து தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து வாக்கு நடந்த தேர்தல் நடந்த அன்னைக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபில் பண்ணுவாங்க. அதாவது வெளிப்படைத்தன்மைக்காக தான் இந்த ஒரு நடைமுறையை வந்து பின்பற்றினாங்க. இந்த 17C படிவத்தோட மற்றொரு பகுதி ரெண்டுல பாத்தீங்கன்னா வாக்கு எண்றாங்களே அன்னைக்கு எத்தனை வாக்குகள் பதிவா இருக்கு அந்த மாதிரியான விவரங்கள் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சோ அந்த தேர்தல் நடந்த அன்னைக்கும் வாக்குகள் எண்ணப்படுறதுனாலையும் எத்தனை ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் இது ரெண்டும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்போ பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் அறிவிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களவை தொகுதியின் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் வந்து 5 வாக்குச்சாவடி மையங்களை தேர்வு செஞ்சு விவிபேட் வாக்கு ஒப்புகை சீட்டுகள் வந்து எண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு தீர்ப்பு பார்த்திருப்போம், அதாவது ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலையும் ஒரு 5 வாக்குச்சாவடி மையங்கள்ல வந்து இந்த மாதிரி ஓட் மிஷின்ல எவ்வளவுக்கு ஓட் ஆயிருக்கு பிளஸ் இந்த இதுக்கும் ஒப்புகை ஒப்பிட்டு பார்த்துதான் ரிசல்ட் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஏழாவது கேள்வி,
செங்கோடி 24/2 பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் அமெரிக்கா. சோ அமெரிக்கா தான் செங்கோடி 24/2 அப்படிங்கிற பயிற்சியை வந்து நடத்துது. இது 24 அப்படிங்கறது இந்த வருஷத்தை குறிக்குது, 2024 அப்படிங்கறது. ரெண்டு அப்படிங்கறதுனா இந்த செங்கோடி பயிற்சி இந்த வருஷம் ரெண்டாவது முறையா நடைபெறுது, ரெண்டாவது பயிற்சி. செங்கோடி 24/2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பன்னாட்டு பயிற்சி, அதாவது விமானப்படை பயிற்சி தான் இது. இது பல நாடுகளை சேர்ந்த விமானப்படைகள் வந்து இதுல பங்கேற்கும். இதுல நம்ம இந்திய விமானப்படை பங்கேற்குது. சோ இந்திய விமானப்படையோட அதிநவீன போர் விமானமான ரஃபேல் போர் விமானம் வந்து இந்த பயிற்சியில பங்கேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த செங்கோடி 24/2 அதாவது ரெட் பிளாக் 24/2 அப்படிங்கிற பயிற்சி பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் அலாஸ்கா இருக்கக்கூடிய ஏசன் விமானப்படை தளத்துலதான் தொடங்கப்பட்டிருக்கு. இது 2 வாரங்களுக்கான பயிற்சி. இதுல இந்தியாவின் 8 ரஃபேல் போர் விமானங்கள், 3 C-17 போக்குவரத்து விமானங்கள், அடுத்து 2 IL-78 நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் வந்து பங்கேற்கிறார். அடுத்து இந்திய விமானப்படை பத்தி பார்க்கலாம், இந்தியன் ஏர்போர்ஸ். சோ இதனுடைய விமானப்படை தலைமை தளபதியாக வரையாருனா விவேக் ராம் சௌத்ரி. அடுத்த தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுதில்லியில இருக்கு. 8வது கேள்வி, சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் June 2nd. சோ ஒவ்வொரு வருஷமும் June 2nd தான் இந்த சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. சோ ஒவ்வொரு வருஷமும் June 2nd இந்த சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினம் வந்து அனுசரிக்கப்படுது. சோ இந்த பாலியல் தொழிலாளர்கள் பண்ற கஷ்டம், அவங்க வன்முறைக்கு ஈடுபடுத்தப்படுறது, இது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுது. ஏன் June 2nd அப்படின்னா, இதே June 2nd 1975 பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 100 பாலியல் தொழிலாளர்கள் வந்து பிரான்ஸ் நாட்டின் லியோன்ல இருக்கக்கூடிய செயின்ட் நிசியர் அப்படிங்கிற தேவாலயத்தை ஆக்கிரமிச்சு போராட்டம் நடத்திருக்காங்க. அவங்களுடைய அவங்களோட மீதான வன்முறைக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்காங்க. சோ அதை நினைவு கூறும் வகையில தான் June 2nd இந்த சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. நடக்கும். சோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ ரிவிஷன் பாக்கலாம். முதல் கேள்வி, 18வது மக்களவை தேர்தலில் எத்தனை கோடி பேர் வாக்களித்து உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 64.20 கோடி பேர். 2வது கேள்வி, மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கிளாடியா ஷைன்பாம். 3வது கேள்வி, ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் கீழ்கண்ட எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஆன்சர் லெபனான். 4வது கேள்வி, நீர்த்துளிகளால் உடைக்கப்படும் இயற்கை தாதுக்கள் நானோ துகள்களை உருவாக்கும் என எந்த IIT கண்டுபிடித்துள்ளது? ஆன்சர் IIT மெட்ராஸ். 5வது கேள்வி, ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் June 4th. 6வது கேள்வி, தேர்தலில் படிவம் 17C இன் பயன்பாடு என்ன? ஆன்சர் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை எண்ணுதல். 7வது கேள்வி, செங்கோடி 24/2 பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் அமெரிக்கா. 8வது கேள்வி, சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் June 2nd. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.